இன்னைக்கு நாம ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் தான் பார்க்க போறோம். இது ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்க இந்த வீடியோல அந்த சீரீஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸோட ஓபனிங் சீன் 2005 தூத்துக்குடி பக்கத்துல ஆரம்பிக்குது. ஒரு வேன்ல ஒரு கர்ப்பிணிய பிரசவத்துக்காக பக்கத்துல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. லோக்கல் ஹாஸ்பிட்டல பார்க்க முடியாதுன்னு, ஏன்னா இந்த பிரசவம் கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஒரு பக்கம் செம்மையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மரமலை உடஞ்சு பாலத்து மேல விழுந்திருக்கவும், அதே நேரத்துல அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வழி அதிகம் வெளியில்லாமல் அதே மீறி அவரும் போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க எதிர்பார்க்காத சில அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவங்க எல்லாரையுமே ஏதோ ஒரு அமனுஷமான உருவங்கள் கொடூரமான முறையில வேட்டையாட ஆரம்பிக்குதுங்க. அப்படி சீனு கட்டாக இப்ப பிரசன்ல சிங்கப்பூர்ல காட்டுறாங்க. ஜேஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டோட பையன் தான் இந்த பிரகாஷ். இவரால சின்ன வயசுல இருந்தே நடக்க முடியாது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல கட்டியல் அப்படிங்கிற ஒரு கிராமம், அது கடற்கரை கிராமம். அங்க இருக்கிற ஃபேக்டரியிலயும் அதை சுத்தி இருக்கிற காட்டிலையும் பக்கத்துல இருக்கிற கடற்கரையிலும் சில சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்காக ஃபரான் அப்படிங்கிற ஒருத்தரோட சாம்பிள்ஸ் எடுக்க வந்திருக்காங்க.
ஆனா அங்க இருக்கிற சில தாவரங்கள் வழக்கத்துக்கு மாற வினோதமாகவும் சில மரங்களே குடூரமான முறையில மனுஷங்களை கொல்லக்கூடிய அளவுக்கு விசித்திரமாவும் இருக்கிறத அவங்களும் பாக்குறாங்க. அது அவங்களும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அவங்கள ஏதோ ஒன்னு கொண்டுடுது. இப்படி ஒரு குடூரமான காட்டுக்குள்ளதான் இப்ப ஹீரோ என்னோட குடும்பத்தோட மாட்டி இருக்காரு. இப்ப ஹீரோவும் திரும்ப கார நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்து போனதுனால அவரால் சரியா வழிய ஞாபகம் வச்சுக்க முடியல. திரும்பி அதே வழியில வர முடியல. போன்லயுமே சிக்னல் கிடைக்கல. மழை வேற பெய்யவும் அங்க இருக்கிற ஒரு வித்தியாசமான செடியோட இலைய அறுத்து அதை பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது நடுவுல கட்டை இருக்கிறத பார்க்காம தட்டி விட்டு கீழே விழுந்து மயங்குறாரு. அப்ப பாருங்க, அவருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குது. மறுபடியும் 3 வாரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. பிரகாசம் தனக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிற அந்த டாக்டர் இதுக்கு மேல யார் நினைச்சாலும் உங்களை நடக்க வைக்க முடியாது அப்படின்னு கைவிட்டதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் பிரகாஷ் அடிக்கடி எடுத்துக்கிட்ட ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் தான். அவரோட நரம்பு பகுதியெல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்பதான் பிரகாஷுக்கு ஜெகன் மூலமா தன்னோட அப்பாவுக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. பிரகாஷ் தன்னோட அப்பா மேல செம்ம வெறுப்பா இருக்காரு. அவர் செத்தா செத்துட்டு போகட்டும் அப்படின்னு தான் பார்க்கவே போகாம இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போக போக காட்டுவாங்க. இப்ப பிரகாஷ அவரோட அப்பா கடைசியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு போல. அதனால சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு பிரகாஷ். அப்படியே பிரசன்ல காட்டுறாங்க. ஃபரானோட டீமும் சயின்டிஸ்டோடையும் ஜெகனோடையும் அந்த கட்டியல் கடற்கரையில வந்து இறங்கி காட்டுக்குள்ள என்றாகிறாங்க. ஆனா ஜெகன் மட்டும் ரொம்ப பயத்தோடய வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டீம் கிட்ட ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவங்க வந்திருக்கிற அந்த இடத்துல தங்கிட்டு விடிஞ்சதும் உள்ள போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா சிங்கப்பூர்ல இருந்துகிட்டு சேட்டலைட் போன் மூலமா பிரகாசம் ஒரு இடத்துல கூட தங்க வேணாம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க, இல்லனா உங்க மேட்ரு உங்க ஃபேமிலிக்கு போயிடும் அப்படின்னு மறுபடியும் மிரட்ட இங்க தங்கறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, காசு வாங்கிருக்கீங்க இல்ல வாங்க போலாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா பேசுற மாதிரி பேசி ஜெகனோ அவங்கள கூட்டிட்டு போறாரு. அப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கீழே விழுந்ததெல்லாம் மயங்கனாப்ல இல்ல, அங்கே வந்தது சக்திவேல் கருணா அப்புறம் பீட்டர் தான். தான் எவ்வளவு திட்டிட்டு வந்தோம் தனக்காக இந்த நேரத்துல வந்திருக்காங்களே அப்படின்னு ஹீரோவும் அவங்களுக்கு நன்றி சொல்றாரு. மழையை விடாம பேஞ்சுக்கிறதுனால ஹீரோட காரை தாங்க கொண்டு வந்த டிராக்டர்ல கட்டி டோ பண்ணி இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. சக்திவேல் சும்மாதானே கிடக்குது அப்படின்னு பாதுகாப்புக்கு இருக்கட்டும் அப்படின்னு துப்பாக்கியுமே எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்பதான் படத்தோட ஆரம்பத்துல 2005 பிரசவ வழியால வழி மாதிரி இந்த பக்கமா வந்து உசுறு விட்ட அந்த கற்பிணி சக்திவேலோட மக அப்படின்னும் அந்த கற்பிணி பொண்ணோட ஹஸ்பண்ட் கர்ணாவோட மகா அப்படின்னும் அங்க இறந்து போனவங்க எல்லாம் இவங்களோட குடும்பம் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. போலீஸால கூட அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. அதை கேட்டு ஹீரோவும் அதிர்ச்சி ஆகிறாரு. அவங்கள அதுக்கப்புறம் டிராக்டர்ல அங்கிருந்து ஹீரோட கார் நிக்கிற அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இங்க ஃபரானோட டீமும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேக்டரியை நோக்கி காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க டீம்ல இருக்கிற ஹாப்பி அப்படிங்கிற பொண்ணும் ஜெகன் சிகரெட் குடிக்கிறத பாத்துட்டு சார் இப்படி பண்ணாதீங்க, இதனால இங்க இருக்கிற எதையாவது நீங்க அலர்ட் பண்ணிட்டு போறீங்க, சிகரெட் குடிச்சா நீங்களும் செத்துடுவீங்க அப்படின்னு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டே சொல்ல பின்னாடி வேற சயின்டிஸ்டோட அசிஸ்டன்ஸும் என்ன சார் ஹாப்பினே பேரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட சிரிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க. ஹீரோவும் டிராக்டர்ல வரும்போது அவங்க கிட்ட அப்படி என்னதான் சார் ஆச்சு இந்த கட்டியல் கிராமத்துல அப்படின்னு கேட்க அவங்க 1989 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. இந்த கருணா அவரோட பொண்டாட்டி புள்ள தங்கச்சி கூட சக்திவேலோட அப்பா நடத்திட்டு இருக்கிற கனிம வளங்களை எடுத்து விக்கிற குவாரியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கருணாவோட ஊர் சேனமே அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சக்திவேலோட அப்பா ஒரு பணக்கார திமிரு பிடிச்சாலே அவரு தன்னோட தம்பி கிட்ட அந்த குவாரியை ஒப்படைச்சு இதை நல்லபடியா பாத்துக்கப்பா அப்படின்னு ஒப்படைச்ச அடுத்த செகண்டே அங்க வேலை பாக்குற எல்லாருமே அசிங்க சீமா திட்டி அவங்கள வேலை வாங்க ஆரம்பிக்கிறாரு சக்திவேலோட சித்தப்பா. அப்ப கருணாவோட குட்டி பையனை ஏன்னா வேலை பார்க்காம உட்காந்துருக்கா அப்படின்னு அடிக்க அதனால கருணாவுக்கும் சக்திவேலோட சித்தப்பாவுக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில சக்திவேலோட சித்தப்பா ஓவரா பேசவும் கருணாவோட தங்கச்சி பதிலடி கொடுக்குற மாதிரி பேச பிரச்சனை ஆரம்பிக்குது. அதனால அவங்க எல்லாருமே சுட்டு கொன்னுறேன் அப்படின்னு அங்கே வந்த சக்திவேலோட அப்பாவை சக்திவேலோட சித்தப்பா இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு நியாயமா பேசின கருணாவோட தங்கச்சியை எதிர்த்து பேசிட்டா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தடுக்க வந்த கருணாவை அடிச்சு போட்டு துப்பாக்கி முனையில கருணாவோட தங்கச்சியோட சேலையை உருவி ஜாக்கெட்டை கிழிச்சு அவங்கள அசிங்கப்படுத்திடுறாரு. அதனால அவமானத்துல கருணாவோட தங்கச்சி கூனி குறுக ஆரம்பிக்கிறாங்க. அவமானம் தாங்க முடியாம யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அங்கிருந்த அருவாளால கழுத்து அறுத்துக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. தன்னோட தங்கச்சியை அவமானப்படுத்தி கொன்ன கோபத்துல இருந்த கருணா ஆட்களை கூட்டிக்கிட்டு சக்திவேலோட சித்தப்பாவோட அந்த இடத்த அறுத்து போட்டுட்டு அவரை சக்திவேலோட அப்பா கிட்ட இழுத்துட்டு வர்றாங்க. அவரும் கோபத்துல துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாருமே சுட்டுக்குள்ள கொந்தளிக்கிறாரு. ஆனா ஊடல பூந்து சக்திவேல் தான் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஏன்னா கருணாவும் சக்திவேலும் ஒன்னா படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம சக்திவேலு கம்யூனிசம் கொள்கையை பின்பற்றவரு, தொழிலாளர்களுக்கு ஆதரவா தான் இப்பவும் பேசுறாரு. சக்திவேலோட அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் கருணாவோட ஆளுங்க மேல அவ்வளவு விருப்ப கொட்டுறாங்க. நீங்க இருக்கிற இடம் எங்க இடம் அதை உருவிட்டு விட்டுருவோம் பாத்துக்கங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. சக்திவேலும் எல்லாருமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியில இவங்க இருந்தப்ப நடந்த கொடுமைகளை அவங்களும் சொல்ல அதை கேட்டுக்கிட்டே வந்த ஹீரோ அப்பதான் கவனிக்கிறாரு அந்த சின்ன கோவில் கிட்ட இருந்த அவரோட காரையும் காணும் ஹீரோட புண்டட்டி புள்ளியும் காணும் அப்படின்னு. பதறி போன ஹீரோ எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு
குட்டி பொண்ணு வச்சிருந்த புக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வழியா தான் ஹீரோட காரை யாரோ இழுத்துட்டு போன மாதிரி இருக்கு. அதை பார்த்த மத்தவங்களும் பயத்தோட இந்த வழி கட்டில் கிராமத்துக்கு போற வழி அப்படின்னு பதட்டத்தோட சொல்றாங்க. ஹீரோவுக்கும் இதோட புண்டாட்டி புள்ளிக்கு என்ன ஆகிருக்குமோ அப்படிங்கிற பயம். அப்பதான் ஏதோ ஒரு உருவம் ஹீரோட காரை அந்த வழியா இழுத்துட்டு போயிருக்கிறத காட்டுறாங்க. அதே நேரத்துல ஃபரானோட டீமும் வினோதமான தாவரங்கள் விசித்திரமான உயிரினங்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஏற்கனவே சில சயின்டிஸ்ட் சாம்பிள்ஸ் எடுக்க வந்து செத்துருப்பாங்கல்ல, அவங்க எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாம் அங்கே கிடக்க அப்ப ஏற்கனவே ஒரு டீமை இவங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு ஃபரானோட டீமுக்கு அப்பதான் புரியுது. அத ஜெகன் இவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. அந்த சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஜெகனும் சொல்ல, ஏற்கனவே வந்தவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு மத்தவங்களும் தேடும் போது ஒரு சயின்டிஸ்டோட மண்டவோட அவங்களுக்கு கிடைக்குது. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்படியே 3 வாரத்துக்கு முன்னாடி பிரகாஷ் அவரோட அப்பா பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாருல, அப்ப காட்டுறாங்க. பிரகாஷம் அப்பாவை பார்க்க வர பிரகாஷம் அப்பா கிட்ட கடுப்போடியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் பிரகாஷோட அப்பா ஒரு சயின்டிஸ்ட்ல, அதனால பிரகாஷ் சின்ன வயசா இருக்கும் போதே அவரோட அப்பா ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போக அதை டெஸ்ட் பண்றோம்னு பிரகாஷ் மேலேயே டெஸ்ட் பண்ண அதனாலதான் பிரகாஷால நடக்க முடியாம போயிருக்கு. அதுக்கப்புறம் பிரகாஷோட அப்பா பிரகாஷ பார்க்க வரவே இல்லை. அவருக்கு தேவைப்பட்டப்ப பிரகாஷுக்கு அவரோட அப்பா கூட இல்ல. ஆனா பிரகாஷோட அப்பா தன்னோட பையனோட இல்லாத அந்த காலகட்டத்துல தன்னோட பையனை நடக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட நிறைய பண்ணிருக்காரு, நிறைய தப்பான விஷயத்தான் பண்ணிருக்காரு. அதோட டீடைல்ஸ் அடங்கின அந்த ஃபைல்ஸ் கொடுக்கறாரு. அதாவது 1989 தன்னோட பையனை நடக்க வைக்கக்கூடிய கெமிக்கலை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பல வருஷமா தூங்காம கொள்ளாம அவரும் ஆராய்ச்சி பண்ணதுல 1991 லாண்டமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கெமிக்கல் அதிகமா இருக்கிற மண் கட்டியல் அப்படின்னு அப்பதான் அவருக்கு தெரிய வந்திருக்கு. அதே நேரத்துல இங்க பிரசன்ல ஹீரோவும் மத்தவங்களும் அந்த கட்டியல் கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. இந்த கிராமம் 2004 வந்த சுனாமியில அழிஞ்சு போய் ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கிறத ஹீரோவும் பாக்குறாரு. அப்படியே அதே 1991 வருஷம் கட்டியல் கிராமத்தை காட்டுறாங்க. அதே இடத்துல அப்ப கர்ணா ஊர்க்காரங்க குடிசைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு சில பேர் அவங்க குடிசை எல்லாத்தையுமே இடிக்க வர என்னன்னு கேட்டதுக்கு அந்த இடத்தோட ஓனரான சக்திவேலோட அப்பா அந்த இடத்தை வேற ஒருத்தருக்கு வித்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் கர்ணா ஊர்க்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதை வாங்கினது வேற யாரும் இல்ல, பிரகாஷோட அப்பா தான். அவரோட செக்ரட்டரியான ஜெகன் தான் இந்தியாவுக்கு வந்து அந்த டீலிங்கை முடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த கர்ணாவோட தங்கச்சி பிரச்சனையினால கோவத்துல இருந்த சக்திவேலோட அப்பா வேணும்னே அந்த இடத்தை வித்துருக்காரு. அதனால கர்ணாவோட ஊர்க்காரங்க நியாயம் கேட்க போறாங்க. வழக்கம் போல சக்திவேலோட அப்பாவும் அம்மாவும் அவங்களை அடிச்சு துரத்த பார்க்க சக்திவேல் அங்க வந்து கர்ணாவோட ஊர்க்காரங்களுக்காக சப்போர்ட் பண்றாரு. என்ன பேசினாலும் வேலைக்காகல. அதனால சக்திவேலோ கடைசியா தன்னோட நண்பனோட ஊர்க்காரங்களை தன்னோட இடமான நவமலையில தங்க வைக்க முடிவு பண்றாரு. அப்ப திடீர்னு சக்திவேலோட அம்மாவோட உடம்புல அவங்க சாமி பெண் தெய்வம் வந்த மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நீங்க பண்றது பெரிய தப்பு, எல்லாருமே அழிக்க போறேன் அப்படின்னு ஆவேசமா கத்திட்டு சக்திவேலையும் துரோகி அப்படின்னு சாமி சாபம் கொடுக்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கர்ணாவோட ஊர்க்காரங்களோட குடிசையை அப்புறப்படுத்தி அங்கேதான் ஒரு ஃபேக்டரியை கட்டியிருக்காங்க. அது சுனாமியால அழிஞ்சு போக இப்ப அந்த கிராமத்து வழியா தான் டிராக்டர்ல போய்கிட்டு இருக்காங்க இவங்க. இங்க காட்டுக்குள்ள வந்த சயின்டிஸ்டும் இறந்த சயின்டிஸ்டோட மண்டவோட செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க இறந்து ஒரு 2-3 நாள் இருக்கும் போல. இவங்க பல நாளைக்கு முன்னாடி இங்க வந்தத தகவல் கிடைச்சிச்சு. இவங்க வழி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்களா, இல்ல இவங்களோட பாடிய அழுகி பார்க்காம ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டு இருக்கா, இதை பார்க்கும் போது டெட்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சயின்டிஸ்ட் எல்லாருமே எங்க நாமளும் இதே மாதிரி செத்து போயிடுவோமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா ஜெகனோ இங்க இவ்வளவு லேட் பண்றீங்க, இன்னும் ஃபேக்டரியில இருக்கிற லேப்ல சாம்பிள்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போறாரு. ஆனா உள்ள போக போக வித்தியாசமான வினோதமான விஷயங்களை பாக்குறாங்க. அங்கேதான் மிச்ச சயின்டிஸ்டுமே இறந்து கிடக்குறாங்க. அப்ப அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ஏதோ ஒரு ஜந்து ஃபரானோட டீமால அப்படியே தூக்கிட்டு போய் கொன்னு கீழே போட்டுருது. அதனால கோமா இவங்களை அதை பதிலுக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோட ஒய்ஃபையும் குட்டி பொண்ணுமே காட்டுறாங்க. அவங்களை அந்த ஜந்துக்கள் ஒரு இடத்துல அடைச்சு போட்டுருக்குதுங்க. அங்கே வித்தியாசமான சத்தத்தோட ஒரு குட்டி ஜந்தும் இன்னொரு கொடூரமான ஜந்து இருக்கிறத பார்த்துட்டு ஹீரனும் பயந்து போயிடுறாங்க. இங்க இறந்து போன தங்களோட டீமர்ஸை அடக்கம் பண்ணிட்டு சோகத்தோட அஞ்சலி செலுத்துறாங்க ஃபரானோட டீம். ஆனா அந்த நேரத்துல கூட ஜெகன் அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கவும் கோபமான பரானோ இங்க ஏதோ ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஜெகன் கிட்ட இருந்த சேட்டலைட் போனை புடுங்கி அவரோட ஆள்கிட்ட இந்த இடத்த பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்ண சொல்றாரு. அப்போதான் அவங்க அங்க இருக்கிறவங்களை கவனிக்கிறாங்க. அவங்க கூட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் சயின்டிஸ்ட காணோம். அவரும் இப்ப ஒரு மரம் வினோதமா மியூட்டேட் ஆகிருக்கும்ல அங்க நின்னு அது என்ன அப்படிங்கறத பாத்துட்டு ஆச்சரியத்தோட மத்தவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வராரு. இனிமே இப்படி சொல்லாம கொள்ளாம போகாத அப்படின்னு அவரையுமே கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அவங்க போறதையே அந்த ஜந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க ஹீரோவும் மத்தவங்களும் டிராக்டர்ல வரும்போது சக்திவேலோட அப்பா வீடு இருந்துச்சுல அந்த இடத்துக்கு வராங்க. அதுவும் சுனாமியில அழிஞ்சு போச்சு. ஆனா இப்ப உள்ள ஏதோ வெளிச்சம் தெரியுது அப்படின்னு இவங்கள உள்ள போய் பார்த்து அதிர்ச்சி ஆறாங்க. ஏன்னா உள்ள ஒரு மரம் ஒண்ணு வளர்ந்துருக்கு. அது எல்லாத்திலுமே மண்டவோடு இருக்கிற மாதிரி இருக்கிறத அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டே இருக்கும் போது அங்க திடீர்னு 3 மனித வடிவில் இருக்கக்கூடிய ஜாம்பி மாதிரியான ஜந்துக்கள் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே அது கூட சண்டை
பட கடைசியில சக்திவேல் தன்னோட துப்பாக்கியால எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு அப்பாடா அப்படி நிக்கும் போதே பின்னாடி ஒரு குடூரமான உருவம் ஒன்னு ஜாம்பி நாய்கள் மாதிரி இருக்கிற நாய்களை பிடிச்சுக்கிட்டு நிக்குது. அதை பார்த்த உடனே அவங்களும் எஸ் ஆயிடுறாங்க. ஆனா அந்த நாய்கள் அவங்கள துரத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களை எப்படியோ அதை சமாளிச்சு அடிச்சு போட்டுட்டு அப்பதான் பீட்டரை தேடுறாங்க. அவரும் நாய் துரத்ததுனால தெரியாம ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துடுறாரு. இவங்கள அந்த பள்ளத்துக்கிட்ட போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த நாய்கள் வெறி பிடிச்ச மாதிரி மறுபடியும் துரத்த வேற வழி இல்லாம ஹீரோ சக்தி கருணா இவங்க மூணு பேரும் அதே பள்ளத்துக்குள்ள குதிச்சிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அன்னைக்கு காலையில ஹீரோவும் எப்படி அவரோட அழகான ஃபேமிலியோட சந்தோஷமா அந்த ரோட் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சாரு அப்படிங்கறத காட்டுறாங்க. அது இப்ப திடீர்னு கனவா வந்து மாயா நேகா அப்படின்னு பயத்துல கத்திக்கிட்டு அந்த பள்ளத்துல இருந்து எந்திரிக்கிறாரு ஹீரோ. நல்ல வேலையா அங்கே வேர்கள் வளர்ந்துருக்கவும் அது மேலேயே இவங்க விழவும் இவங்களுக்கு அவ்வளவா ஒன்னும் அடிபடல. வீட்டுக்கு மட்டும் லைட் அடிபட்டு இருக்கு. அப்பதான் கவனிக்கிறாங்க அது ஒரு சுரங்கம். அந்த சுரங்கத்துலதான் பல வருஷத்துக்கு முன்னாடி கருணாவும் அவரோட ஊர்க்காரங்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அதை பத்தி பேசிக்கிட்டே வரும்போது அங்க நிறைய துருப்பிடிச்ச பழைய காரெல்லாம் இருக்கிறத பார்த்து அவங்களும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஹீரோவுக்கு அப்ப நம்மள மாதிரி இங்க நிறைய பேர் சிக்கிருக்காங்களோ அப்படின்னு புரியுது. அது மட்டும் இல்லாம ஹீரோட குட்டி பொண்ணு தலையில மாட்டியிருந்த ஹேர் கிளிப்புமே அங்கே கிடக்கிறத பார்த்துட்டு அப்ப என்னோட பொண்டாட்டி பிள்ளைகள் இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களை கூப்பிட்டுக்கிட்டே ஹீரோவும் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது ஒரு முட்டுச்சந்து மாதிரி அந்த வழி அடைச்சிருக்கு. என்னோட பொண்டாட்டி பிள்ளைய கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு ஹீரோ கவலையிலையும் பதட்டத்திலையும் அழ ஆரம்பிக்கிறாரு. மத்தவங்களும் அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சல அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு போய்கிட்டு இருக்கும் போது தூரத்தில் யாரோ மந்திர மாதிரியான ஒரு பாட்டை பாடுற மாதிரியான சத்தம் இவங்களுக்கு கேக்குது. இந்த பாட்டை நான் எங்கேயே கேட்டிருக்கேன் அப்படின்னு இது எங்க தெய்வத்துக்கு பாடுற பாட்டு அப்படின்னு குழப்பத்தோட சொல்லிக்கிட்டே அவங்களை கூட்டிட்டு போறாரு சக்திவேலு. இவங்களும் அந்த பாட்டு வர்ற அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போனா அங்க ஒரு புண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒருத்தன் பார்க்கவே அருவறுப்பா மனுஷ மாதிரி இல்லாம ஒரு ஜந்து மாதிரி இல்லாம நின்னுக்கிட்டு ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட பாட்டு படிக்கிட்டு இருக்கான். அவன் திடீர்னு அந்த புண்ணை நரபலி கொடுக்க போக ஹீரோவும் ஊட போந்து அவனை தடுத்துறாரு. மத்தவங்களும் அவனை துப்பாக்கி முனையில வந்து நிப்பாட்ட ஆனா அங்கேதான் ஒரு செம்ம ட்விஸ்ட். அப்படி மிருகம் மாதிரி மாறி இருக்கிறது சக்திவேலோட அப்பா தான். அவரை பார்த்து சக்திவேலும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க இங்க ஹீரனையும் அந்த பொண்ணு மாதிரி கட்டி போட்டு படுக்க வச்சிருக்காங்க. அங்க ஒரு குட்டி ஜந்து இருக்கும்ல அது கொஞ்சம் மனச்சாச்சி உள்ளது போல குட்டி பொண்ணு குடிக்க தண்ணி கேட்கவும் தண்ணி எடுத்துட்டு வர போகுது. ஃபரான் டீமோ எப்படியும் அந்த ஃபேக்டரி கிட்ட வந்துட்டாங்க. சக்திவேலு இங்க அப்பா நீ இன்னும் சாகலையாப்பா நீ சுனாமில செத்து போயிட்டல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க மத்தவங்களும் இவனோட அப்பா இல்லல குடூரமான ஜந்தா மாறிட்டான் இவனை சுட்டு கொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேலால சுட முடியல. அதனால கருணாவே கொல்ல போக அந்த ஜந்து அவர் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்க உடனே ஹீரோவும் பீட்டரும் கருணாவை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேருமே அந்த பெரிய ஜந்து அடிச்சு தூக்கி போட்டுருது. கடைசியில ஒரு இரும்பு ராடால அந்த பெரிய ஜந்துவை அடிச்சு போட்டுட்டு அதை கட்டி போட்டுறாங்க. ஹீரோவும் இப்ப அந்த ஜந்து கிட்ட என்னோட பொண்டாட்டியும் பிள்ளையுமே எங்கடா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா சொல்லவே மாட்டுது அந்த ஜந்து. அதுக்கு பதிலா நீ எல்லாம் என்னோட மவனாடா அப்படின்னு சக்திவேல காரி துப்பிட்டு என்னோட மகன் வருவோம்ல அப்படின்னு தன்னாவிட்ட பேச அதுக்கப்புறம் சித்திரவதை படுத்தி கேட்டு பார்த்தோம் ஹீரோனும் குட்டி பொண்ணு இருக்கிற இடத்த சொல்ல மாட்டுது. இவ்வளவு காலமா இவங்களை இவங்க பெண் தெய்வம் தான் வழி நடத்துது அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தெய்வம் தான் ஹீரோட பொண்டாட்டி புள்ளியும் அனுப்பியிருக்கு அப்படின்னு அந்த பெரிய ஜந்து சொல்லுது. அதை வச்சு பார்க்கும்போது அவங்கள வச்சு இந்த ஜந்துக்கள் ஏதோ ஒரு பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு போல. அப்ப அந்த பெரிய ஜந்தோட காதல அவரோட ஒய்ஃபோட குரல்ல நம்ம பட வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க அப்போதான் காட்டுறாங்க இந்த ஜந்து மாதிரி நிறைய ஜந்துக்கள் அவங்கள சுத்தி வளச்சிடுது. கடைசியில இவங்க எல்லாருமே பிடிச்சு கட்டி போடுதுங்க. அங்கே வந்த அந்த குட்டி ஜந்துவும் அப்பா அந்த குட்டி பொண்ணு தண்ணி கேக்குது அப்படின்னு வந்து சொல்ல அங்கேயே தானே ஒண்ணு இருக்க சொன்னேன் இங்க எதுக்குள்ள வந்த அப்படின்னு திருப்பி அனுப்ப அந்த குட்டி ஜந்தோட தோல்ல தன்னோட மெடிக்கல் பேக் இருக்கிறத பார்த்த ஹீரோவும் அதை பிடுங்கிக்கிறாரு. நீ டாக்டரால அப்ப நீ அடிச்சு உடைச்ச என்னோட காலுக்கு நீயே மருந்து கொடுல அப்படின்னு அந்த பெரிய ஜந்துவும் கேட்க மெடிக்கல் பேக்ல ஒரு சின்ன கத்தி இருக்கு அதை எடுத்து ஹீரோவும் மறைச்சு வச்சுட்டு ஒரு மெடிசன் எடுத்து கொடுக்கறாரு. அங்க கட்டி போடப்பட்டிருந்த பொண்ணையுமே இவளை நம்ம பிள்ளைக்கு இரையாக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நிலத்தை பிரகாஷோட அப்பாவுக்கு வித்ததுதான் இவங்க பண்ண தப்பே. சக்திவேலோட அப்பா எப்படி அவரோட கண்ணாட்டத்துல அவரோட கதையை சொல்றாரோ அதே மாதிரி மூணு வாரத்துக்கு முன்னாடி ஜே எஸ் ஆரோ தன்னோட பையன் கிட்ட அவர் கட்டில ஃபேக்டரி அப்படிங்கிற பேர்ல லேப கட்டி அவர் அண்டர் கிரவுண்ட்ல பண்ண வேலையை சொல்றாரு. அவரும் அந்த கட்டில அந்த கெமிக்கலை வச்சு திரும்ப திரும்ப தன்னோட பையனை சரியாக்குறதுக்காக மருந்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அது எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகிருக்கு. ஆனா அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருந்த நிலமெல்லாம் வறண்டு போச்சு. அந்த ஃபேக்டரியில இருந்து வந்த கெமிக்கலால ஆடு மாடு ஏன் கட்டில் கிராம மக்களும் கொடூரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. தான் செய்யறது தப்பு தான் ஒரு தப்பான அரைச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜேஎஸ்ஆருக்கு தெரிஞ்சிருந்தோம். தன்னோட பையனுக்காக பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியில தெரியாம பாத்துக்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸுக்கு பணத்தை வாரி இறைச்சிருக்காரு. ஆனா சக்திவேலோட அப்பா அம்மா அவங்க ஊருக்காரங்க எல்லாருமே அந்த ஃபேக்டரி அந்த சாத்தா இங்க வந்தது நம்ம தாய்க்கு பிடிக்கல அதனாலதான் நம்மளை இப்படி தண்டிச்சுக்கிட்டு இருக்கா அந்த தெய்வம். அதுக்கு காரணம் கருணாவோட ஊர்க்காரங்களும் சக்திவேலும் பண்ண துரோகம் தான் அப்படின்னு கோவத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரியில இருக்கிற
அவங்களை அடிச்சு விரட்ட முடிவு பண்ணிருக்காங்க. சக்திவேல் பண்ண அந்த துரோகத்தால கோபமான தாய சமாதானப்படுத்த எவ்வளவு பழி கொடுத்தா அவங்களோட கோபம் தீரல அப்படின்னு எல்லாருமே சுரங்கப்பத வழியா ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அது 2004 சுனாமி வந்த டைம். அதனால சுனாமி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிலம் ஆட ஆரம்பிக்குது. சுனாமி வரப்போகுது அப்படிங்கிற அந்த விஷயம் ஜேஎஸ்ஆருக்குமே தெரிய வர, நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையுமே எவிடன்ஸ் இல்லாம சுனாமி எப்படியாவது அழிச்சிடும் அப்படின்னு கதவை மூடாம விட சொல்லிட்டு சில முக்கியமான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாரோட எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சுனாமி வர அந்த தண்ணி சுரங்க பாதைக்குள்ளயும் வரவும் அதுக்கிருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே அந்த லேபுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. ஆனா சக்திவேலோட அப்பாவை காப்பாத்திட்டு சக்திவேலோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த கதையை சொல்லிக்கிருக்கிறாரு பெரிய ஜந்துவான சக்திவேலோட அப்பா. இங்க பிரகாஷோட அப்பாவும் நான் பண்ண தப்ப நீயும் திரும்ப பண்ணிடக்கூடாது, நமக்கு அந்த எக்ஸோசினியஸ் கம்பெனி வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிரகாஷோட மைண்ட் ஃபுல்லாவே தான் எப்படியாவது நடந்தாங்கணும் அப்படின்னு தான் இருக்கு. அதனால அதுக்கு இவர் தடையா இருப்பாரு அப்படின்னு பாசமா கிட்ட போய் பேசுற மாதிரி போயிட்டு தன்னோட அப்பாவே கொன்னுறாரு பிரகாஷ். அந்த சுனாமி வந்த டைம்ல லேபுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்கல்ல, அவங்க பல மாசமா அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க போல. தப்பிக்க முடியாமலும் பசியில இருந்த அவங்க பலமுறை அந்த கெமிக்கலால டெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த விலங்குகளை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்க உடம்ப மியூட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனா எப்படி அவங்க உயிர் பழைச்சதுனால நம்ம எல்லாத்தையுமே நம்ம தெய்வம் தான் காப்பாத்திருக்கா அப்படின்னு சக்திவேலோட அம்மா சொல்ற மாதிரி சக்திவேலோட அப்பாவுக்கு விஷுவல்ஸா தெரிய வெளியில போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவரே போய் கதவை துறக்க கதவும் டக்குன்னு திறந்துருது. அதனால எல்லோருமே சக்திவேலோட அப்பாவுக்கு மட்டுமே தெரியற சக்திவேலோட அம்மாவோட ஆவிய அந்த தாயாவே நினைச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க உடம்பு மீட்டோட ஆனதுனால அவங்களால வெளியில வர முடியல. சூரிய வெளிச்சம் அவங்கள எரிக்குது. அதனால அந்த லேப்குள்ளையும் சுரங்கத்துக்குள்ளயும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அவரும் கதையை சொல்லி முடிச்சுட்டு வேட்டையா வா அப்படின்னு ஒருத்தன கூப்பிடுறாரு. ஒரு பக்கம் ஃபரானோட டீமும் இப்ப ஃபேக்டரிக்குள்ள வர அவங்கள சாம்பிள்ஸ் இருக்கிற ரூம் எதுவா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாத்துட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு ஜெகனே. கடைசி அவங்களும் ஒரு ரூமுக்குள்ள வர அங்கேதான் அந்த ஜந்துக்கள் தங்களோட பெண் தெய்வத்தை ஒரு உண்மையான மனித உடம்ப வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்த அவங்க இங்க என்னடா நடக்குது அப்படின்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்பதான் இங்க காட்டுறாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு குடூரமான உருவம் ஒண்ணு வந்து நிக்குது. அதுதான் அந்த பெரிய ஜந்து கூப்பிட்ட வேட்டையன். அவங்களுடைய வேட்டை நாய் மாதிரி இன்னொரு ஜந்து இருக்கு. அது ரொம்ப ஸ்பீடாவும் சுவத்தலாம் ஏறக்கூடியது. இதுதான் ஃபரான் டீம்ல ஒருத்தன போட்டு தள்ளியிருக்கோம். இப்ப வேட்டையனை பழைய கணக்க தீக்கிறதுக்காக பெரிய ஜந்தும் சக்தி வேலை கொள்ள சொல்ல, ஆனா நடுவுல அந்த வேட்டையனை திசை திருப்பி பீட்டர் சக்தி வேலை காப்பாத்த தன்னோட உயிரையே விட்டுறாரு. எல்லோராலையுமே பீட்டர் சத்தத்தை தாங்க முடியல. பீட்டரோட உடம்ப இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல சின்ன சின்ன குட்டி ஜந்துக்கள்லாம் இருக்குதுங்க, அதுங்களுக்கு சாப்பிட போட்டுட்டு போறான் அந்த வேட்டையன். ஆனா இங்க திடீர்னு பெரிய ஜந்து சக்திவேலோட அப்பா மயங்குறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு கொடுத்தது தூக்க மாத்திரை. இப்ப ஹீரோ தன்னோட பொண்டட்டியும் புள்ளியும் காப்பாத்துறதுக்காக தன்னோட விரலை கட் பண்ணி விலங்க கலட்ட நினைக்கிறாரு. ஆனா கர்ணாவும் நீங்க டாக்டர், உங்க தொழிலுக்கு கை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட விரலை கட் பண்ணிக்கிட்டு விலங்க அவுத்துட்டு எல்லாருமே காப்பாத்துறாரு. இங்க ஃபரானும் ஜெகன் கிட்ட அந்த இடமே வினோதமா இருக்கும், இங்க என்னதையா நடக்குது அப்படின்னு கேட்க அவருக்குமே அங்க என்ன நடக்குது அப்படின்னு சரியா தெரியல. ஏன்னா சுனாமி அப்ப எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அவர் வரவே இல்ல. சரி எல்லாருமே சாம்பிள்ஸ் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சயின்டிஸ்ட்ல ஒருத்தன் சொல்ல சொல்ல கேட்காம அந்த செலை மாதிரி இருக்கிறத தொட போறான். அவ்வளவுதான், திடீர்னு ஒரு வேல் வந்து குத்த அவரோட கையவே காணோம். அவனும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுறான். இங்க ஹீரோவும் மத்தவங்களும் அந்த பெரிய ஜந்துவை ஹீரனும் குட்டி பொண்ணு எங்கடா வச்சிருக்கீங்க அப்படின்னு கட்டி இழுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்க ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க ரெண்டு பொண்ணுங்களை கைகளையும் கால்களையும் வெட்டி தண்ணிக்கு நடுவுல மிதக்க விட்டுருக்காங்க. அப்பதான் காட்டுறாங்க இந்த ஜந்துவா மாறிக்கிருக்கிற குரூப் தான் நவாமலையில வாழ்ந்துகிட்டு இருந்த சக்திவேல் அப்புறம் கர்ணா குடும்பத்தை பார்த்து பொறாமையில பிளான் பண்ணி அவங்கள பிரசவத்துக்கு போகும்போது கொன்னு கடைசியில சக்திவேலோட பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட குழந்தையை வெளியில எடுத்து கொன்னுட்டு அப்பல இருந்தே இந்த பெரிய ஜந்து தன்னோட வம்சத்தை அவளை வச்சே வளர்க்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி பிறந்தவன் தான் அந்த வேட்டையன், அப்புறம் குட்டி ஜந்து, இன்னும் சில குட்டி ஜந்துக்கள். அப்பதான் சக்திவேலுக்கு அங்கே மிதக்கிறது தன்னோட பொண்ணுதான் அப்படின்னு தெரிய வர சக்திவேலும் கர்ணாவும் கத்தி கதறாங்க. கடைசியில சக்திவேலும் கோபத்துல பெரிய ஜந்துவை கொன்னுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா தூக்க முடியல, ஒட்டி போயிருக்கா. அவ கஷ்டப்படுறத இவங்களால பார்க்கவும் முடியாம அவளோட மூச்சை பிடிச்சி அவளோட மூச்சை நிப்பாட்டிடுறாங்க. அதே நேரத்துல இங்க இந்த வேட்டையனை ஹீரனை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ண ஆனா குட்டி ஜந்தும் அங்கே வந்து இன்னும் பூஜை முடியல அப்படின்னு சொல்லி தடுத்துடுது. அம்மா அம்மா அப்படின்னு குட்டி பொண்ணு கூப்பிடுற அந்த சத்தம் ஹீரோக்கும் மத்தவங்களுக்கு கேட்க அவங்களும் வேக வேகமா கிளம்புறாங்க. இங்க ஃபரானோட டீமா சில ஜந்துக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவங்களும் எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க இனிமே சாம்பிள்ஸ் எடுக்கிறத விட அங்கிருந்து கிளம்புறதா முக்கியம் அப்படின்னு ஃபரானும் முடிவு பண்றாரு. ஆனா ஜெகனோ எங்க நம்ம எடுக்காம போனா தன்னோட லீலை எல்லாமே வெளியில வந்துடும் அப்படின்னு அந்த சாம்பிள்ஸ் எப்படியாவது எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஃபரானை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண அப்பனு பார்த்து வேட்டையை அங்க வந்துடுறான். ஜெகனை தூக்கி எரிஞ்சிட்டு ஃபரானை அடிச்சு போட்டுட்டு கடைசியில அந்த ஹாப்பி அப்படிங்கிற அந்த பொண்ணை கொடூரமா கொன்னு போட்டுட்டு போறான். இங்க அந்த குட்டி ஜந்து குட்டி பொண்ணை வெளியில விடுறதுக்காக ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் மத்தவங்க
அவங்களை எப்படியோ அங்கே வந்து ஹீரோனிமே குட்டி புண்ணியை காப்பாத்திடுறாங்க. அப்ப கர்ணா அந்த குட்டி ஜந்துவை கொல்ல போக உடனே குட்டி புண்ணோ அவர் நல்லவர் தான் அவரை கொன்றாதீங்க அப்படின்னு தடுக்கிறா. கடைசியில அந்த குட்டி ஜந்த வெளியில போக வழியை காட்ட சொல்லி அதை வச்சு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல ஃபரானோ ஹேப்பி செத்ததுக்கு ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் தான் கவனிக்கிறாரு அங்க அந்த ஜெகனை காணோம். அவரு இவங்களுக்கு தெரியாம சாம்பிள்ஸ் எடுக்க போயிட்டாரு. இங்க அந்த குட்டி ஜந்து காட்டின அந்த வழியில எல்லாருமே மேல போறாங்க. போறதுக்கு முன்னாடி குட்டி புண்ணோ அந்த குட்டி ஜந்துவுக்கு தன்னோட ஞாபகார்த்தமா தன்னோட ஹேர் பண்ண கொடுத்துட்டு போறா. அதுவும் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. இங்க ஜெகனும் சாம்பிள்ஸ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரும்போது அங்க ஃபரானோ மத்தவங்கள வந்துடுறாங்க. உன்னாலதான் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, நீ இன்னும் இந்த சாம்பிள்ஸ் எடுக்கவே நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சேட்டலைட் போனை குடுறா அப்படின்னு வாங்கி தன்னோட ஆளுக்கு கால் பண்ணி அந்த இடத்த பத்தின டீடைல்ஸ கேட்க ஃபரானோட ஆளும் புட்டு புட்டு வச்சிடறாரு. அதோட மட்டும் இல்லாம இந்த ஜெகன் பொண்ணுங்க மேல அதுவும் சின்ன பொண்ணுங்க மேல பைத்தியம் பிடிச்சவன் அபியூசர் அப்படின்னு டீடைல்ஸ கண்டுபிடிச்சு சொல்ல ஃபரானோட பொண்டாட்டி புலிகளும் இறந்து போயிருப்பாங்க ஏற்கனவே. உடனே ஃபரானுக்கு அவங்களோட ஞாபகம் வந்துருது. அவங்கள ஃபரானால காப்பாத்த முடியாம போயிருக்கும். அதனால ஜெகனை நீ இப்படிப்பட்ட ஆளாடா அப்படின்னு கோவத்துல சுட்டு கொன்னுறாரு. அது மட்டும் இல்லாம சாம்பிள்ஸ பத்தி கேட்க கால் பண்ண பிரகாசையும் திட்டிட்டு வச்சிடறாரு. அப்பதான் அதே இடத்துக்கு ஹீரோ அவரோட குடும்பத்தோட மத்தவங்களும் அங்கே வராங்க. அவங்க ஜெகன் இறந்து கிடக்கிறத பார்க்க இவன் நல்லவெல்லாம் கிடையாது, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஃபரான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களும் இங்க மாட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னாவே வெளியில போகலாம் அப்படின்னு கடற்கரைக்கு போயிட்டா என்னோட சாப்பர் இருக்கு அது மூலமா தப்பிச்சலாம் அப்படின்னு ஃபரான் சொல்ல கடற்கரைக்கு எங்களால வழிகாட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வேட்டின் வர்றதுக்கு முன்னாடி இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சக்திவேலும் கர்ணாவும் சொல்றாங்க. அப்ப குட்டி பொண்ணு அங்க குட்டி கிடக்கிற சாம்பிள்ஸ எடுத்து விளையாண்டுகிட்டு இருக்கும் போது அதுல இருக்கிற கிளாஸ் அவளோட கையை கிழிச்சிடுது. அடுத்து அவங்களும் வழியை கண்டுபிடிச்சு போய்கிட்டு இருக்கும் போது வேட்டையை வர்ற அந்த சவுண்ட் கேட்குமோ வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே அந்த ஜந்துக்களா இருக்குமோ இன்னொரு இடத்துல இன்னொரு வழி இருக்கு, இவங்களை டைவெர்ட் பண்ணிட்டு நாம அந்த வழியா போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த சயின்டிஸ்டோட அசிஸ்டண்டோ நீங்க போங்க நான் அவங்களை டைவெர்ட் பண்றேன் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த வேட்டையன் கூட இருக்கிற அந்த வேட்டனை ஜந்து அவனை டக்குன்னு கொண்டுடுது. அதனால எல்லாருமே அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஃபரானோட டீம்ல இருக்கிறவனும் பின்னாடி வந்துகிட்டே சுட்டுகிட்டு இருக்கும் போது எல்லாருமே போயிடுறாங்க. அவன் மட்டும் வேட்டையன் கிட்ட மாட்டிக்கிறான். வேட்டையனுக்கு தான் ஹீலிங் பவர் இருக்கே, அதனால அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. கடைசியில அந்த ஃபரான் டீம் ஆளு மர்கையா, ஹீரோட குடும்பம் ஃபரானோடையும் அந்த சயின்டிஸ்ட் சக்திவேல் கர்ணா இவங்க எல்லாருமே ஒரு பக்கமும் பிரிஞ்சிடறாங்க. அங்கேயுமே ஜந்துகளா இருக்க அதுங்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது வேட்டையை அங்கே வந்துடுறான். அவன் எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்றான். ஆனா ஃபரானோட ஹீரோவும் எப்படி அங்கே வந்து வேட்டையனை சுடுறாங்க. ஒரு பெரிய ஃபைட்டே நடக்க ஆரம்பிக்குது. வேட்டையனும் எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு கடைசியில அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல கர்ணாவை கொன்னுடுறான். இதனால கோபமான எல்லாருமே மாத்தி மாத்தி அந்த வேட்டையனை தாக்குறாங்க. அதுல கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறான் வேட்டையன். கடைசியில ஹீரோவும் பிளான் பண்ணி இதுக்கு முன்னாடி அந்த இடத்த அழிக்கிறதுக்காக ஃபரான் ஒரு இடத்துல பாம்ப் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அதுல ஹீரோ சுட அவ்வளவுதான், வேட்டையனோட ஆத்மாவும் க்ளோஸ். ஒரு வழியா மீதி இருக்கிறவங்க தப்பிச்சிட்டாங்க. சோகத்தோட எந்திரிச்சு அவங்க எல்லாருமே வெளியில வந்துகிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்துகிட்டு இருந்த சக்திவேல காணும் அப்படின்னு ஹீரோவும் மறுபடியும் உள்ள போய் பார்க்க போறாரு. சக்திவேல் வெளியில வந்துகிட்டு இருக்கும் போது மறுபடியும் வேட்டையன் ஹீலாகி எந்திரிச்சு வெறியோட கிளம்புறதை பார்த்துட்டு அவனை தடுக்கிறதுக்காக பேசி பாக்குறாரு. முடியல, கடைசியில உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் நான் தாண்ட கொன்னேன் அப்படின்னு சொல்லி திசை திருப்பி கிட்ட வர வச்சு ஒரு பிளான போடுறாரு. அப்பதான் ஹீரோவும் அங்கே வராரு. சக்திவேலோ ஹீரோ எதிர்பார்க்காத அந்த நேரத்துல பக்கத்து கடந்த சிலிண்டர்ல துப்பாக்கி வச்சு சுட மொத்தமா வெடிச்சு செதறது. அதுல ஹீரோவும் சேர்ந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஹீரோவும் குட்டி பண்ண அழ ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலையா ஹீரோவுக்கு ஒன்னும் ஆகல. கொஞ்சம் கொஞ்சமா விடுற நேரத்துல ரெண்டு சாப்பர் அந்த கடற்கரைக்கு வருது. இவங்களும் எப்படியா வழியை கண்டுபிடிச்சு கடற்கரைக்கு வந்து சேர்றாங்க. நடுவுலே காணாம போன சயின்டிஸ்டும் எப்படியும் அங்க வந்து சேர்றாரு. ஆனா அங்கே வந்திருக்கிறது பிரகாஷ். மத்தவங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு அவரே அவரோட ஆளுங்களோட அங்கே வந்திருக்காரு. வரானோ அவரோட சாப்பருக்கு போக ஹீரோ கிட்ட பிரகாசம் நேத்து நைட்டு நடந்த அந்த விஷயத்தை பத்தி நீங்க வெளியில சொல்லவே கூடாது அப்படின்னு மிரட்ட ஹீரோ கோவப்பட்டாலும் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபரானோட சாப்பருக்கு ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் போகும்போது மறுபடியும் காட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. வேட்டையன் தான் திரும்பி வந்துட்டானா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியில ஹீரோட நாய் வருது. இவங்களும் அந்த நாயை குட்டிக்கிட்டு சாப்பர்ல ஏறி கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அதே நேரத்துல பிரகாஷோட ஆளுங்களும் அந்த சாம்பிள்ஸோட சேர்த்து அந்த குட்டி ஜந்துவையும் இன்னும் சில குட்டி ஜந்துக்களையும் எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. கடைசியில எல்லாருமே அங்கிருந்து கிளம்ப அப்படியே 3 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. குட்டி பொண்ணுக்கு அங்க நடந்தது எல்லாமே இப்ப கனவா வந்து பயப்படுறா. இன்னொரு பக்கத்தோட காலை சரி பண்ண பிரகாஷும் தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவசர கொடுக்க ஒரு மருந்த இன்னுமே டெஸ்ட் பண்ணி முடிக்கல, அதுக்குள்ள எடுத்து போட்டுக்கிறாரு. ஆனா எந்திரிச்சு நடந்துடுறாரு. ஆனா அதுக்கு மேல ஒர்க் ஆகாம கீழே விழுந்து அவருக்கு பிக்ஸ் வந்துடுது. அதே நேரத்துல ஹீரோட வீட்டுல குட்டி பொண்ணு கூட ஹீரோவும் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது ஃபரான் கால் பண்ணிருக்கவும் ஹீரோவும் ஃபரான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க நாய் விளையாட்டு தினமா குட்டி பூனை கடிச்சிடுது. அவள அதை தன்னோட அப்பா கிட்ட சொல்றா. ஆனா ஹீரோ ஃபரான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் அதை கண்டுக்கல. அப்பதான் குட்டி பூனை பாக்குறா அவளோட காயம் தானாவே ஹீல் ஆக ஆரம்பிக்குது. இங்க ஃபரானோ உங்க ஃபேமிலி ரெட் அலர்ட்ல இருக்கு, உங்க பொண்ணுக்கு
ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. அந்த சாம்பிள் இப்ப குட்டி பொண்ணோட உடம்புக்குள்ள போனதுனால ஹீலிங் பவர் இவளுக்கு வந்துருச்சு. அடுத்து வில்லம் பிரகாசம் தன்னோட காலை சரி பண்றதுக்காக குட்டி பொண்ணை டார்கெட் பண்ற மாதிரி அடுத்த சீசனுக்கு லீடா கொடுத்து சீரீஸ் முடிச்சிருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.